இது வெள்ளப்பொடி தான் வேற ஒன்னு இல்லை இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பால் கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பால் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இது லேசாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து முந்திரி பருப்பு அதோட வந்து திராட்சை இது ரெண்டத்தையும் வந்து நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணோம்னா சுட சுட சூப்பரான தேங்காய் திரட்டி பால் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க